Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்ணின் கர்ப்பத்தை உறுதி செய்யும் அறிகுறிகள் என்ன? அதைப் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். திருமணமான அனைவரும் ஆவலோடு எதிர்பார்ப்பது ஒரு குழந்தையை தான். ஒரு பெண் கர்ப்பமானதை உறுதி செய்வது எப்படி? எந்த மாதிரியான அறிகுறிகள் அந்த நேரத்தில் தோன்றும் என்பது பற்றி பார்ப்போம் வாருங்கள். ஆணின் உயிரணுவும் பெண்ணின் கருமுட்டையும் இணைந்து கருத்தரித்தல் நிகழ்கிறது. கருத்தரித்தல் நடந்த 4 நாட்களுக்கு பின்பே கருவானது கருப்பை நோக்கி நகர்ந்து வருகிறது. கருவானது கருப்பைக்குள் மிதந்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலேயே சில ரசாயன மாற்றங்களை உண்டாக்குகிறது. இவை கருமுட்டையை பதியம் செய்வதற்கு கருப்பையை தயார்படுத்தும் சில அறிகுறியாகும். கருத்தரித்த 1 வாரம் அல்லது அதற்கு பின்புதான் கருப்பையுடன் கருப்பதியமாகும். இத்தகைய சிக்கலான வேளையில் சில அறிகுறிகள் தோன்றும். அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை மாதவிலக்கு தள்ளிப்போதல், குமட்டல், இரவிலும் பகலிலும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், புண்ணோ அலர்ஜியோ இல்லாமல் வெள்ளைப்படுதல், வாசனையை கண்டால் நெடி உண்டாகுதல், மார்பகம் பெரிதாவது அதில் தொட்டால் வலி ஏற்படும் மற்றும் மார்பக நரம்புகள் புடைத்து தெரியும், மார்பக காம்புகள் கருப்பாக மாறும், மலச்சிக்கல் இருப்பது போன்ற உணர்வு, புளி, ஐஸ், மாங்காய் போன்றவற்றின் மீது திடீரென ஏற்படும் ஆசை, இவை அனைத்தும் குழந்தையை எதிர்நோக்கும் ஒரு பெண்ணுக்கு கருத்தரித்து இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். இதை உறுதி செய்ய முறையாக மருத்துவரை அணுகுவது சிறந்தது. இத்தகைய அறிகுறிகள் தெரிந்தவுடன் சம்பந்தப்பட்ட பெண் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதல் சில மாதங்கள் மிகவும் சிக்கலான மாதங்களாகும். இந்த காலத்தில் குழந்தையின் மூளை, நரம்பு மண்டலம், இதயம் போன்ற முக்கிய உறுப்புகளும் கை கால்களும் உருவாகின்றன. இந்த காலகட்டத்தில் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது, எக்ஸ்ரே எடுப்பது, மது மற்றும் புகைப்பழக்கம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் கருவில் உள்ள குழந்தை பாதிக்கப்படும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.